نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றில் இன்று உம்மு அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மிகப்பெரிய வீர திருமகளாய் இஸ்லாமிய யுத்தங்களில் சண்டமாருதம் நிகழ்த்திய அற்புதமான சஹாபிய பெண்மணி உம்மு அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ஹா அவர்கள். இவர்களுடைய சொந்த பெயர் நசீபா என்பது இவருடைய பெயராகும். நசீபா பின்து காபு அன்சாரிகளில் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த இந்த பெண் இஸ்லாமிய வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருவாயால் பாராட்டுக்களை புகழுரைகளை பெற்ற பெண்மணி இந்த நசீபா, உம்மு அமாரா என்று அழைக்கப்படுகிற பெண். இவர்களுடைய தந்தை காப் அவர்களோ, இவர்களுடைய தாய் ரபாப் என்கிற பெண்மணியோ, இவர்களெல்லாம் முஸ்லிம் ஆனதற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை, ஆதாரங்கள் இல்லை. வரலாற்றாசிரியர்களில் பல பேர் இவர்களுடைய பெற்றோர் இருவருமே இஸ்லாத்திலே இணையவில்லை என்று எழுதுகிறார்கள். எனினும் ஒரு சில நூலாசிரியர்கள் தபக்காத்தே இப்னு சஅது போன்ற நூல்களில் இவர்களுடைய தாய் இஸ்லாமை ஏற்றதாகவும் உகது போர்க்களத்தில் பங்கேற்றதாகவும் குறிப்பெழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த பெண்மணிக்கு, உம்மு அமாராவுக்கு ரெண்டு சகோதரர்கள். ஒரு சகோதரர் அப்துல்லாஹி இப்னு காப், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல்வேறு யுத்தகலங்களிலே பங்கேற்று ஹிஜ்ரி 30 அவர்கள் வஃபாத்தானார்கள். இன்னொரு சகோதரர் அப்துர் ரஹ்மான் என்பது அவருக்கு பெயர். இவரும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெருக்கத்தை பெற்ற நபித்தோழர். ஒரு கட்டத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்காக வேண்டி ஆட்களை திரட்டி கொண்டிருந்த போது வாகன வசதி இல்லாமல் போருக்கு போக முடியாமல் போனதால் பெருமானாரிடத்தில் வந்து, என்னை ஏதாவது ஒரு வாகனத்தில் ஏற்றிவிடுங்கள், நானும் போருக்கு வருகிறேன் என்று கூற, அவர்களை ஏற்றி செல்ல ஆயுதம் தரித்த எந்த வாகனங்களும் இல்லாத காரணத்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிச் செல்லுமாறு சொன்னபோது அதிகமாக அழுதவர்கள். இவர்கள் அழுததை குறித்து திருக்குரானில் வசனம் கூட இருக்கிறது. ஆக இந்த ரெண்டு சகோதரர்களுமே மிகச்சிறந்த சஹாபிகள் இந்த பெண்ணுக்கு, உம்மு அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இஸ்லாமிற்கு முன்னாலேயே உம்மு அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஸைத் இப்னு ஆசிம் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். ஸைத் இப்னு ஆசிம் அவர்களுடைய கணவர், அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய நெருக்கத்தை பெற்ற கணவர். பத்ரு போரில் கலந்திருக்கிறார், உஹது போரிலே கலந்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு, உம்மு அமாராவுக்கும் ஸைத் இப்னு ஆசிமுக்கும் ரெண்டு குழந்தை பிறந்தது. ரெண்டு ஆண் குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு ஹபீப் என்று பெயர், இன்னொரு குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர். இன்ஷா அல்லாஹ் இதே தொடரில் இவ்விருவரும் போர்க்களங்களிலே ஆற்றிய பங்கையும் நாம் பின்னாலே பார்க்க இருக்கிறோம். இந்த முதல் கணவரின் இரண்டு குழந்தைகளுக்கு பின்னால், முதல் கணவருடைய வஃபாத்திற்கு பிறகு இவர்களை ஹஸியத் இப்னு அம்ர் அல் அன்சாரி என்கிற மதீனாவாசி இப்பெண்ணை மணமுடித்தார்கள். அதிலேயும் இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள், வம்ரா என்று ஒரு குழந்தைக்கும் தமீம் என்று ஒரு குழந்தைக்கும் பெயர். உம்மு அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
மிக ஆரம்ப கட்டத்திலேயே மதீனாவில் இஸ்லாத்திலே சேர்ந்த பெண். நாம் இப்போது பார்த்து வருகிற பெண்களின் வரலாறெல்லாம் இவர்கள் இஸ்லாத்திலே எப்படி சேர்ந்தார்கள், நபிகளாரை முதலில் எப்படி சந்தித்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் உள்ளடக்கியது. முதன் முதலாக மதீனாவில் இஸ்லாம் நுழைந்த போது அப்போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கண்ணியத்திற்குரிய உம்மு அமாரா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள். இவர்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பகுதி, இன்றளவும் இவருடைய வரலாறிலே நாம் தவிர்க்க முடியாமல் நினைவு கூறுகிற பகுதி என்ன தெரியுமா? உஹது போர்க்களத்தில் இந்த உம்மு அமாரா ஆற்றிய மிகப்பெரிய பங்கு. ஆரம்பத்தில் வந்ததென்னவோ, போர்க்கள வீரர்களுக்கு உதவுவதற்கும், தாகித்தால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவும், போர்க்களத்திலே காயம்பட்டால் அவர்களுக்கு மருந்து தடவும் தான் பெரும்பாலும் பெண்கள் வருவார்கள். அப்படித்தான் உம்மு அமாரா வந்தார். ஆனால் போர்க்களச் சூழல் வேறு மாதிரி இவர்களை மாற்றிவிட்டது. உகது போர்க்களத்திலே நிறைய பேர் புறமுதுகிட்டு ஓட, முஸ்லிம்களெல்லாம் அவரவர்களின் இடத்தில் இருந்து கலைந்து செல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஆன போது வேறு வழியில்லாமல் இவர்களும் போரிலே இறங்கினார்கள். ஒரு பெண்ணாய் கூடாரத்திலே இருந்து உதவி பணிகளை செய்வதற்கு வந்தவர்கள் வாளை எடுத்து கொண்டு முக்கிய பணிகளை இறங்கிவிட்டார்கள். ஆம், இந்த பெண்ணினுடைய கணவர் இவர்களுடைய ரெண்டு பிள்ளை. இவர்களுடைய கணவரான ஸைதுபின் ஆசிம் அவர்கள், இவர்களுடைய பிள்ளைகளான ஹபீப் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, இந்த குடும்பமே பெருமானாரை தாங்கி நிற்க, உகது போர்க்களத்தில் ரசூலுல்லாவை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள். சன்னம் சன்னமாய் பெருமானாரை சென்றடைந்து விட வேண்டும், அவர்களின் உயிரை பறித்துவிட வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கிடையில் ரசூலுல்லாவை வட்டமிட்டு அவர்களை பாதுகாத்த பெருமைக்குரிய குடும்பம் இந்த பெண் உம்மு அமாராவுடைய குடும்பம். அல்லாஹு அக்பர். கையிலே வாளை வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய போர் வீரர் செய்கிற சாகச செயலை, தீரச் செயலை செய்து முடித்தவர்கள் உம்மு அமாரா ரதியல்லாஹு அன்ஹு. உஹது போர்க்களத்திலே 13 காயங்கள், அல்லாஹு அக்பர், பில்லால், அம்பால், ஈட்டியால், வாட்களால் காயம் பற்று 13 காயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் குளிர்ந்து தங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி உடமெல்லாம் இரத்தம் வெளியே நிற்கிற இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை பார்த்து, கணவன் மனைவி தம்பதியினர் அவர்களுக்கான இரண்டு பிள்ளைகளும் படும்பாட்டை பார்த்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். ஒரு கட்டத்தில் இவர்களை பார்த்து சொன்னார்கள், பாரக்கல்லாஹு அலைக்கும் அஹ்லல் பைத், இந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்றார்கள். சிறிது நேரத்திற்கு பின்னால், ரஹிமக்கும் அல்லாஹு அஹ்லல் பைத், இந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்று இறைவனின் பரக்கத்தையும் இறைவனின் ரஹமத்தையும் கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ரசூலினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தங்களின் உயிர் போனால் பரவாயில்லை என்று இறங்கியது இந்த குடும்பம். உம்மு சஹத் ரதியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி அறிவிக்கிறார்கள், நான் உம்மு அமாராவினுடைய தோல் புஜத்தில் ஒரு பெரிய காயத்தை பார்த்தேன். காயம் என்றால் லேசான புண்ணல்ல, போர்க்களங்களில் அம்புபடுகிற போது ஏற்படுகிற விழுப்புண்ணை பார்த்தேன், நன்கு ஓட்டையான புண். நான் கேட்டேன், உம்மு அமாரா மன் அசாபக ஹாதா, உனக்கு யார் இப்படி பண்ணதுன்னு கேட்டேன். அப்போ உம்மு அமாரா சொன்னார்கள், இப்னு கமி ஆன் ஒருத்தன் இருந்தான், அவன் உகது போர்க்களத்தில் ரசூலுல்லாவை நோக்கி நெருங்கினான், நான் அவனை தடுக்க முற்பட்டேன், அப்போ ஓங்கி என் தோல் புஜத்திலே அவன் ஏற்படுத்திய காயம்தான் இது, அவன் ரசூலுல்லாவை கொல்ல நாடிய போது நான் அவனை தடுத்தேன், வேறு வழியில்லை, என்னை அவன் இப்படி விழுப்புண்ணை ஏற்படுத்தி விட்டான், விடுவேனா, நான் திரும்ப 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 அவனை அடித்து கொண்டே இருந்தேன் எனது வாளால், ஒலாக்கின் கான அது ஒல்லா கான அலைகேதர் ஆனி, அவன் ரெண்டு உருக்கு சட்டை போட்டிருந்தான், என்னால் அவனுக்கு அதே போல காயத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று சொல்லும் உம்மு அமாரா ரதியல்லாஹு அன்ஹு, உகது போர்க்களத்தில் ஏற்பட்ட இந்த புண்ணுக்காக ஒரு வருஷ காலம் சிகிச்சை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏதோ சஹாபிய பெண்மணிகள் வீடுகளில் இருப்பார்கள்,
அவர்கள் முசல்லாவிலே இருப்பார்கள், தஸ்பீஹ் ஓதுவார்கள், தொழுதுவார்கள் என்றெல்லாம் தங்களினுடைய வட்டத்தை முடக்கி விடாமல் எப்படியெல்லாம் மார்க்கத்திற்கு பணியாற்ற முடியுமோ அப்படி செய்தவர்கள். அழைப்பு பணியில் கவனம் செலுத்தினார்கள், போர்க்களங்களில் பங்கேற்பு செய்தார்கள், எல்லா நிலைகளிலும் இஸ்லாத்திற்காய் வாழ்ந்த பெண்மணிகளின் வரிசையில் முக்கியமாய் திகழ்பவர் உம்மு அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இவர்களுடைய மகனுக்கு பெரிய காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்திலே இருக்கிறார். அவருக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்தம் வழியும் இடத்தில் கட்டு போடுமாறு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனடியாக அந்த மகன் சொல்லுகிறார், அந்த மகன் அப்துல்லா சொல்லுகிறார், எங்கள் அம்மா உடனே தங்களுடைய பையை திறந்து பழைய துணி வைத்திருந்தார்கள். போர்க்களங்களிலே இரத்த காயம் பட்டால் இரத்தத்தை நிறுத்தி கட்டுவதற்காக ஒரு துணியை எடுத்து கட்டச் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்க, எங்கள் அம்மா என்னுடைய காயம் பட்ட கைப்பகுதியிலே துணியை சுருட்டிவிட்டு வழியும் இரத்தத்தை நிறுத்திவிட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்ஹபு யா பனி ஃபதாரி பில் கவும் எந்திரி இஹப் யா இன்ஹபு யா புனைய மகனே எந்திரி போய் போர் செய், இப்பொழுதுதான் வெட்டுப்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டு அதற்கு துணி கட்டு போடப்பட்டிருக்கிற நிலையில் உட்காராத எந்திரி என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலே களமாடுகிற இந்த பெண்மணியை பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஒமை யுதி குமா துதிகினயா உம்மு அமாரா, உம்மு அமாராவே உனக்கு உள்ள சக்தி இன்னைக்கு யாருக்கு இருக்குது என்று சொன்னார்கள். உம்மு அமாராவினுடைய பெயரை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் பல பேர்களை சொல்லி இவர்களையெல்லாம் விட இந்த பெண் தான் இன்றைக்கு போர் புரிந்தவர் என்று பாராட்டினார்கள். உன்னை போல் இன்றைக்கு சக்தி பெற்றவர்கள் யார் என்றார்கள். கொஞ்ச நேரம்தான் இருக்கும், ரசூலுல்லா பார்த்துட்டு இருக்கிறப்பவே என்னுடைய மகனை வெட்டியவன் எதிரிலே வந்தான். உம்மு அமாரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், என் மகனை வெட்டியவன் எனக்கு எதிரிலே வந்தான், நான் உடனடியாக அவனை நோக்கி பாயும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா தாரிபு இப்னிக், இவன்தான் உன்னுடைய மகனை அடித்தவன் என்று சொன்னான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனடியாக வாளை உருவி அவன் காலில் ஒரே வெட்டு, அப்படியே முழந்தாலிட்டு கீழே விழுந்தான், முழந்தாலிட்டு கீழே விழுந்தான், முட்டிங்காலோடு சேர்த்து வெட்டப்பட்ட வெட்டு. நான் வெட்டிவிட்டு திரும்ப ரசூலுல்லாவை பார்க்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள். ராயித்து நபியை தபஸ்ஸமு ஹத்தா பதத் நவாஜிதுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். போது நாயகம் என்னை பார்த்து சொன்னார்கள், ஃபகால இஸ்கத்தயா உம்மு அமாரா, உம்மு அமாரா சரியாக பழி வாங்கிட்டியே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிறோம். இப்படி உஹது போர் முழுக்க ஒரு பெண்ணினுடைய பங்களிப்பு வீர சாகசம் நிறைந்தது என்று சொன்னால் அது இந்த பெண்மணி உம்மு அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான். ரசூலுடைய வரலாற்றோடு நெருங்கிய தொடர்பு பல்வேறு காலகட்டங்களில் இந்த பெண்ணுக்கு இருந்திருக்கிறது. வாருங்கள் பார்ப்போம். ஹிஜ்ரி ஆறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு வருகிறார்கள். உம்ரா செய்ய விடாமல் தடுக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது, நிறைய சொற்பொழிவுகளில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பைஅத்துர் ரிதுவான் என்ற அந்த ஒப்பந்தத்திற்கு பெயர். கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லுகிறேனே, உம்ரா செய்வதற்கு தடுக்கப்பட்ட போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவை அனுப்பி வைத்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மக்காவாசிகளால் மதிக்கப்படுகிற ஆள் என்பதால் அவரை அனுப்பி வைக்க போனவர் திரும்ப தாமதமாகிவிட்ட அந்த நேரத்தில் ஒரு வதந்தி பரவிவிட்டது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவையும் கொன்று விட்டார்கள் என்று. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்கு வெளியே உம்ராவுக்கு வந்து காத்திருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்து ரசூலுல்லாஹ் கை நீட்டினார்கள், உஸ்மானுக்காக வேண்டி நான் எடுக்கிற எந்த முடிவுக்கும் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் நாங்கள் உடனே இருப்போம் என்று சொல்லி சத்தியம் கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சஹாபிகளும் தங்கள் கையை வைத்து சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஒப்பந்தத்தை தான் பைஅத்து ஷஜரா என்று வரலாறு குறிப்பிடுகிறது, மரத்தடி ஒப்பந்தம். இதே ஒப்பந்தத்தை குர்ஆன் சொல்லுகிறது பைஅத்து ரிதுவான், இது வந்து
ரிதுவான் என்கிற இறை பொருத்தத்தை நாடி உயிர் தருவதாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களில் ரொம்ப முக்கியமானவர்கள் தான் இந்த ஒப்பந்தத்திலே பங்கேற்றார்கள். நான் சொல்ல வரும் விஷயம், இந்த ஒப்பந்தத்திலே பைஅத்து செய்த பெண் அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தம் முடிந்த கையோடு சொன்னார்கள் அல்லவா, லா யத்குலுன்னார அஹதுன் மிம்மன் பாயஅ தஹத ஷஜரா, இந்த மரத்திற்கு கீழே ஒப்பந்தம் செய்து கொண்ட யாரும் நரகத்திலே நுழைய மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு நீளுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை அப்போது நடந்தது. அந்த உடன்படிக்கையிலும் இந்த பெண் பங்கேற்றார். அதற்கு அடுத்த வருஷம் உம்ராவை கலா செய்ய நபிசல்லா அலி செல்லம் வந்தார்கள். அப்போதும் அமாரா பங்கேற்றார். இந்த அமாரா ரதியல்லாஹு தாலா அன்கு பெருமானாருடைய வாழ்க்கையோடு எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதுவெல்லாம் உகது போர்க்களமும் ஹுதைபியா உடன்படிக்கையும் பெருமானாருடைய உம்ரா பயணமும் பைஅத் என்கிற ஒப்பந்தமும் செய்த இந்த பெண்ணினுடைய குறிப்புகள். வாருங்கள், ஹதீஸ் நூல்களில் இன்னமும் இந்த பெண் எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அதோ ஹுனைன் யுத்தக்களம், ஹுனைன் யுத்தக்களம். நிறைய பேர் ஹுனைனிலேயும் எதிராளிகளினுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் தப்பித்து ஓட முற்பட்ட போது, அல்லாஹு அக்பர், கையில் ஒரு வாளை வைத்து கொண்டு இந்த அமாரா ஓடி போகும் அன்சாரிகளை பார்த்து சத்தம் விட்டார்கள். ஐயத்து ஆதத்தின் ஹாதிகி, இது என்ன பழக்கம், இது என்ன பழக்கம், எந்த காலத்தில் முஸ்லிம்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள், பயந்து ஓடுவது அன்சாரிகளின் செயலா, இது என்ன பழக்கம் என்று அவர்களை பார்த்து கத்தினார்கள். மாலக்கும் வலில் ஃபெராரி, தப்பி ஓட புறமுதுகிட்டு ஓட உங்களுக்கு என்ன நிர்பந்தம் வந்தது, நில்லுங்கள் என்றார்கள், நில்லுங்கள் என்றார்கள். ஒருவர் கையில கேடயத்தை வைத்து கொண்டு ஓட அவரை பிடித்து நிறுத்தி சொன்னார்கள், ஓடுறதுன்னு முடிவாயிருச்சுன்னா கேடயத்தை கொடுத்துட்டு போ என்று சொல்லி அவரை பிடித்து இழுத்தார்கள். அமாரா ரதியல்லாஹு அன்ஹா தன்னந்தனி பெண்ணாய் ஒரு இடத்தில் நின்று ஹுனைன் போர்க்களத்தில் எதிரிகளோடு மிகப்பெரிய களமாடி இருக்கிறார்கள் ஹதரத் அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்படியெல்லாம் ஹுனைன் போரிலும் பங்கேற்றவர்கள். அத்தோடு முடியவில்லை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணத்திற்கு பின்னாலும் ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹுவோடு போய் படையிலே சேர்ந்து அவர் போகிற போரிலெல்லாம் போவது என்று பங்கெடுத்தார்கள். குறிப்பாக ரெண்டு போர், மதம் மாறியவர்களோடு நடைபெற்ற, முர்த்தத்தீன்களோடு நடைபெற்ற ஒரு போர், அதிலேயும் பெரும் பங்களிப்பு இந்த பெண்ணுக்கானது. பிறகு உங்களுக்கு தெரியும், பொய்யாக தன்னை நபி என்று சொன்ன முசைலமாவோடு நடைபெற்ற போர், அதிலேயும் பெரும் பங்காற்றினார்கள் இந்த பெண் அமாரா ரதியல்லாஹு தாலா அன்ஹா. அதைத்தான் யமாமா போர் என்று சொல்லுவோம். யமாமா போர் உண்மையாகவே இவர்களின் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று சொல்ல வேண்டும். யமாமா போரில் அந்த ஒரு அதிசயம் நடந்தது. என்ன தெரியுமா, இவங்க இந்த அம்மா பெத்த மகன் அப்துல்லா தான் முசைலமாவை கொலை செய்தார். அந்த நேரத்தில் அமாரா ரதியல்லாஹு அன்ஹா வெறும் பார்வையாளரான பெண்ணாக நிற்கவில்லை, மருந்து போடும் பெண்ணாக இருக்கவில்லை, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற மற்ற பெண்களைப் போல் இல்லை. எடுத்தார்கள் கையிலே வாளை, இறங்கினார்கள் யமாமா யுத்தக்களத்தில், களமாடினார்கள். 11 காயம் யுத்தகலத்திலெல்லாம் ஒரே ஒரு காயம் பட்டாலே வருஷக்கணக்கில் புண் ஆறாது. அது அப்படிப்பட்ட விழுப்புண். அந்த விழுப்புண் 11 விழுப்புண். எந்த அளவு காய்ச்சல், ஒரு கட்டத்தில் யாரோ ஒரு துர்பாக்கியசாலி ஓங்கியவன் கையை விட்டு விட்டான். அமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாய் போர்க்களத்திலே பொருதியவர்களின் கை துண்டாக்கப்பட்டு விட்டது. வரலாற்றிலே நீளும் இச்சம்பவத்தில் இப்படியும் இருக்கிறது. படைத்தளபதி ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு செய்தி கிடைக்கிறது, அமாராவின் கையை வெட்டிட்டாங்கன்னு செய்தி கிடைச்ச உடனே ஒரு மருத்துவரை அனுப்பி வைத்தார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு. அந்த மருத்துவர் போய் வெட்டப்பட்ட கையை சூடுகாட்டுகிற மருத்துவமனைக்கு இருந்தது. அதுக்கு பிறகு அந்த கையை சமப்படுத்துவதற்காக இரத்தமும் சதையுமாய் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கையை ஜெய்தூன் எண்ணெயை கொதிக்க வைத்து அதை மேலே அப்பிவிட்டு அந்த கையை சமப்படுத்துவார்கள். அதாவது
தாறுமாறாக இல்லாமல் ஒரு முன்னை பகுதியாக அந்த கை மாறிவிடும். இதற்காக ஜெய்தூன், கொதிக்கிற ஜெய்தூன் எண்ணெயை வைத்து ஊற்றி மருத்துவம் பார்ப்பதற்கு ஹாலிது பின் வலீது ஒரு மருத்துவரை அனுப்பி வைத்தார்கள். அவர் அப்படியே செய்தார் என்று வருகிறது. எந்த அளவிற்கு என்றால், இதே போர்க்களத்தில் கண்ணுக்கு முன்னால் 11 காயம்பட்டு கைகளெல்லாம் வெட்டப்பட்டு இவ்வளவு தூரம் பாதிப்புக்குள்ளாக இருந்த இந்த பெண் மறுபக்கம் பேரடியாய் அந்த செய்தி வருகிறது. என்ன தெரியுமா, யாருக்கு யாரை எதிர்த்து போர் புரிகிறார்களோ அந்த முசைலமத்துல் கத்தாப், முசைலமத்துல் கத்தாப் இவரை, இவருடைய மகன் அப்துல்லாவை பிடித்து விட்டான், சித்திரவதை செய்தான், கடைசியில் கொலையும் செய்தான், கொலையும் செய்தான். மிக மோசமாக முசைலமாவால் தாக்கப்பட்டவர்கள் இவருடைய மகன். அந்த மகனுக்கு பேர் ஹபீப், அப்துல்லா இல்லை, அப்துல்லா பங்கேற்றானது பேர், ஹபீப் என்று பெயர். இந்த ஹபீபை பிடித்த முசைலமா என்ன செய்தான் தெரியுமா, என்ன அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்கிறியான்னு கேட்டான். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீ முஹம்மது ரசூலுன்னு சொல்கிறியான்னு கேட்டான். ஆமான்னு தெளிவாக கலிமா ஷஹாதா சொன்னார். திரும்ப அவன் கேட்டான், என்னையும் ரசூலுன்னு ஏற்றுக்கிறியான்னு கேட்டான். அப்போ தெளிவாக சொன்னார், அன அசம்முன் லா அஸ்தத்தீஉ அன் அஸ்மா, என்னால் கேட்க முடியாது, எனக்கு செவிடுன்னு சொன்னான். திரும்ப அவன் சத்தம் போட்டான் ரொம்ப சவுண்டாக, என்ன அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கிறியா, திரும்ப சத்தம் போட்ட உடனே அவர் சொன்னார், இப்போவும் சொன்னார், காது செவிடு எனக்கு கேட்காது அப்படின்னார். பல தடவை சொன்ன உடனே கோபம் வந்துருச்சு அவனுக்கு. ஒவ்வொரு உறுப்பாக வெட்டினான், கை தனியாக, கால் தனியாக, ஒவ்வொரு உறுப்புகளாக வெட்டினான். கடைசியில் ஷஹீதாக வஃத் ஆகிவிட்டார். ஹபீபை முசைலமா கொன்று விட்டான் என்கிற செய்தி இந்த வீரத்தாயான உம்மு அமாராவுக்கு வருகிறது. அப்போது கொல்லப்பட்டிருக்கிற ஹபீபினுடைய சடலம் ஒரு நேராக படுக்க வைக்கிற நிலையில் கூட இல்லை, கண்டதுண்டமாக வெட்டி போடப்பட்டிருக்கிற, சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிற அந்த சடலத்தை பார்த்து உம்மு அமாரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லிமிதிலி ஹாதா அஅதத்துஹு இந்தல்லாஹி அஅதசிபுஹு, இந்த மாதிரி ஒரு பதவி, இந்த மாதிரி ஒரு ஷஹீதாகணும்னு தான் நான் இவனை தயார்படுத்தினேன், இதுக்கான கூலியை நான் அல்லாட்ட வாங்கிக்குவேன். மகன் ஷஹீதான போது இப்படி வீரமரணம் அடைய வேண்டும் என்றுதான் நான் இவனை ஆளாக்கினேன் என்று சொல்ல எத்தனை தாய்க்கு வார்த்தைகள் வரும். அல்லாஹு அக்பர், யமாமா யுத்தக்களத்திலே கொல்லப்பட்ட அந்த மகனுக்காக வேண்டி அந்த பெண் ஆற்றிய வீர உரை. கடைசியில் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அது அந்த அதே போர் நீண்ட காலம் நீடித்தது. இன்னொரு மகன் அப்துல்லா, அந்த அப்துல்லா தான் முசைலமாவை கொலை பண்ணார், தன்னை போலி நபி என்று சொன்னவன். உடனே கொன்றுவிட்டு தாயிடத்தில் வந்தபோது அந்த தாய் கேட்டது, அக்கத்தல்த முசைலமத்தை யா புனைய, நெசமாலுமே மகனே நீ முசைலமாவை கொன்னுட்டியா, ஆமா நானும் வஹஷி என்பவரும் சேர்ந்து தான் கொன்றோம், கொன்றுவிட்டேன், நாம் யா உம்மான்னு சொன்ன உடனே, ஆமாம்மான்னு சொன்ன உடனே, சஜதத்தில் இல்லாஹி சுக்கரன், உடனடியாக அந்த போர்க்களத்தில் அல்லாஹுவுக்கு சுக்குருக்காக சஜிதா செய்தார்கள். இது என்ன சுக்குரு தெரியுமா, அல்லாஹுவுடைய தூதரை எதிர்த்து பேசிய ஒருவன் இல்லாமலாகிவிட்டான் என்கிற நன்றி, தன்னுடைய சொந்த மகனை அணுவணுவாய் சித்திரவதை செய்ததற்கு, சித்திரவதை செய்ததற்கு பழிக்கு பழிவாங்கிவிட்ட அல்லாஹுவுக்கே உனக்கே நன்றி என்றெல்லாம் பல்வேறு அர்த்தங்களை பொதிந்தது. ஏறத்தால இந்த போர்க்களத்தில் அவர்கள் பட்ட அந்த 11 காயம், அல்லாஹு அக்பர், யமாமா யுத்தக்களத்திலே காயம் பட்ட அந்த அபு உம்மு உமாரா ரதியல்லாஹு தாலா அன்ஹா கடைசி வரைக்கும் அந்த காயத்திலே இருந்து மீளவில்லை. ஒரு வருஷ காலம் அந்த காயம் இருந்தது. அந்த காயத்தினுடைய அவதியிலேயே இருந்தவர்கள் கடைசியாய் உமர் ரதியல்லாஹு தாலா அன்ஹுடைய ஹிலாஃபத்தில் ஹிஜ்ரி 13 அந்த உம்மு அமாரா அவர்கள் வஃத்தாகி ஜன்னத்துல் பகையில் கொண்டு வந்து அவர்களை அடக்கினார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு 2 சஹாபிகளுக்கு தங்கையாய் பிறந்து, 2 சஹாபிகளுக்கு கணவராய் மாறி, 4 ஆண் சஹாபிகளுக்கு தாயாய் மாறி, எல்லாவற்றையும் இறைவனுடைய பாதையிலே அர்ப்பணித்து, உகதிலே மிகப்பெரிய வீரத்தை காட்டி, ஹுனைனிலே மிகப்பெரிய சண்டையை செய்து,
எல்லா போர்க்களங்களிலும் ரசூல் சல்லா அலி செல்லம் வஃத்திற்கு பிறகு நடைபெற்ற யுத்தங்களிலே கூட தங்கள் பங்களிப்பை செய்த இந்த மாபெரும் பெண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நிறைய பேசியிருக்கிறார்கள், பாராட்டுகள் வாங்கியிருக்கிறார்கள். திருக்குரானுடைய ஆண் பெண் சமத்துவத்தை பேசுகிற ஒரு முக்கியமான வசனம் இறங்குவதற்கு இந்த பெண் காரணம். ஒரு தடவை வந்தார்கள், நபிசல்லா அலி செல்லம்கிட்ட கேட்டாங்க, மாரா குள்ள ஷெய்யின் இல்லா லிர் ரிஜா ஓம் ரிஜால் ஒம அரன் நிசா அயது குர்ன பிஷையின், என்ன எப்போ பார்த்தாலும் ஆண்களை பற்றியே தான் பேசப்படுது, பெண்களை பற்றி ஒன்றுமே பேசப்படலையே அப்படின்னு சொன்னப்போ தான் அல்லாஹ் ஆயத்து இறக்கி வைத்தான் சூரத்துல் அஹ்சாபுடைய வசனம், இன்னல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன் அவள் முஃமினாத்தி வல் கானிதீன் அவள் கானிதாத்தி. ஒரு நீண்ட வசனம், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், மூமினான ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், சதக்கா செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு வைக்கிற ஆண்களும் பெண்களும், தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்து கொண்ட ஆண்களும் பெண்களும், அத்தனை சொல்லி இது எல்லாத்திலையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான கூலி உண்டு என்கிற திருக்குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு காரணகர்த்தா இந்த பெண் என்கிற போது, இந்த பெண்ணினுடைய வரலாற்றை பேசுவதிலும் கேட்பதிலும் நாம் பெருமை அடைய வேண்டும். உம்மு அமாரா எல்லா போர்க்களங்களிலும் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்த இந்த ஷஹீது பெண்ணுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உயர் சுவனத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லோர்களோடும் அல்லாஹ் அவர்களை இருத்தி வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.